வணக்கம் நண்பர்களே, நேற்று பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினமாக ஸ்பெஷலாக வந்து ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ தான் போட்டிருந்தேன். இதுவும் பார்த்தீங்கன்னா அதோடய தொடர்ச்சி தான். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கீழே தள்ளினீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு ஒன்று இருக்கும் இமேஜ், அதை வந்து கிளிக் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ட்ரைன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ ஒன்று செலக்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எந்த லெவல் வேணுமோ அது வரைக்கும் வந்து நீங்கள் கோர்ப் பண்ணிக்கலாம். கோர்ப் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் வந்து டிக்கு இருக்கு பாருங்கள், அதை டிக்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்ட உடனே செகண்ட் ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த இமேஜஸ்லாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிரும். இந்த ஆப்ஜெக்ட்ஸாக நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் பண்ணால் நல்லா இருக்காது, இங்கேயே இருக்கட்டும். இதில் வந்து நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணிக்கலாம், எஃபெக்ட் அதிகமாக்கிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவலுக்கு வேணுமோ அந்த லெவலுக்கு. நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் டிக் பண்ணிக்கிறோம். டிக் பண்ணிவிட்ட உடனே ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா 3. இந்த ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா லைட்ஸ், நமக்கு எந்த லைட்ஸ் வேணுமோ அந்த லைட்ஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம் டிசைன் டிசைனாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு டிசைன் இருக்குது, அந்த லைட்ஸே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அதே டிக்கு கொடுக்குறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பு 4, எஃபெக்ட்ஸ். எஃபெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஆல்ரெடி வச்சுருந்தான் BLR4 இதே வைக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா வந்து இதில் நீங்கள் கிளிக் பண்ணி வேறு எது வேணுமோ அதை மாற்றிக்கலாம். நான் வந்து நான் அப்படின்னு இருக்குது அதை கொடுக்குறேன், ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. BRL4 பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா டிக் பண்ணுறேன். இப்போ வந்து இமேஜ் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், அதனால தான் இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ மூலமாகவே வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லலாம். ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து ஃபோட்டோவை சேவ் பண்ணணும், கீழே வந்து சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. கேலரிக்கு போய்ட்டு பிக்ஸ் ஆர்ட்னு இருக்கும், பிக்ஸ் ஆர்ட்டில் வந்து இப்போ நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ வந்து சேவ் ஆகிருக்கும். இது பாருங்கள், இதுதான் வந்து நம்ம எடிட் பண்ணது. இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட டிபியில் வச்சுக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து நீங்கள் வாழ்த்து சொல்கிறதுக்கு உங்களோட ஃபோட்டோ மூலமாகவே நீங்கள் வந்து வாழ்த்து சொல்லலாம். இந்த வீடியோ நல்லா இருந்தால் ஒரு லைக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.